ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா பைப்பிங் கார்ட்போர்ட் பிளாஸ்டிங் பண்ணுற பிளேஸில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன டாபிக்னா பிளாஸ்டிங், எப்படி பிளாஸ்டிங் பண்ணுறாங்க, என்ன திங்ஸை வச்சு அது ப்ரெஷரை ஹோல்டு பண்ணுறாங்க, எப்படிலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் பைப் இன்சைட் சர்ஃபேஸ்லான்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து கார்ட்போர்ட் ஷீட்டுங்க, இது 1.5 mm திக்னஸ்ஸு. நம்ம ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி பைப்போட வால்யூம் கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஷீட் வந்து வைப்பாங்க. இப்போ வால்யூம் அதிகமாக இருந்துச்சு, எனக்கு லைனை க்ளீன் பண்ண முடியாதுன்னா அந்த ஷீட்டோட லேயர் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. இப்போது அது 1.5 mm திக்னஸின் ஒரு ஃபைவ் லேயர் நம்ம ஆட் பண்ணால் 5 mm ப்ளஸ் 2.5 mm கிடைக்கும். நம்மளுக்கு டோட்டல் 7.5 mm அந்த திக்னஸ் நம்மளுக்கு ஷீட்டு கிடச்சிரும். உங்களுக்கு ப்ரெஷர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லேயர் ஷீட்டை ஆட் பண்ணுறோமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெஷர் வந்து ஒரு 10 minutes ஹோல்டு பண்ணலாம். வித் 4 bar 5 bar வந்து நம்ம ப்ரெஷரை ஹோல்டு பண்ணி அப்புறமா பிளாஸ்ட் ஆச்சுன்னா அதில் உள்ளே இருக்க ஸ்கேலிங், மெயின் ஸ்கேலிங், ஆயிலிங், இந்த இம்ப்யூரிட்டிஸ் பார்ட்டிகள் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ நம்மளுக்கு லைன் கிளியராக இருக்கும். ஸ்டீம் ப்ளோயிங் அப்போ எந்த ஒரு ப்ராப்பராக க்ளீனாக இருக்கும், மேக்ஸிமம் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. நம்மளுக்கு போய்ட்டு அந்த டர்பைன் பிளேடில் அடிக்கக்குள்ளே எந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் போய்ட்டு அடித்து அந்த பிளேடை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதுக்கு தான் மெயின் நம்மளுக்கு வந்து கார்ட்போர்ட் பிளாஸ்டிங் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டிஸ். இது ப்ரீ கமிஷனிங் சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம வந்து கமிஷனிங்னாவே ஃபுல்லு மெயின்டென் இது ரன்னிங்கில் போய்டும், ஆப்ரேஷனில் போய்டும். இது வந்து நம்ம முன்னாடி ஹைட்ரோடெஸ்ட் முடிஞ்சு நம்ம லைனை க்ளீன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது தான் இது ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டிஸில் சொல்லுவாங்க. இது வாங்க இது உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்க என்னென்ட்டு காமிக்கிறேன். இதில் ப்ரெஷர் கேஜ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா லைனில் எவ்வளோ ப்ரெஷர் வருது, எப்போ பிளாஸ்ட் ஆகுது, எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அந்த ஹோல்டிங் டைம் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் கேஜி இன்வால்வ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இந்த லைனை உங்களுக்கு த்ரூ அவுட் பண்ணி காமிக்கிறேன், எங்கே இன்லெட் கொடுக்குறாங்க, எப்படி ப்ரெஷரை வந்து இதில் பாஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இதுதான் இன்லெட்டுங்க, உங்களுக்கு ப்ரெஷர் இந்த இன்லெட் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் ஒன் எண்ட்லேருந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க, அனதர் எண்டில் வந்து நம்மளுக்கு வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு எல்லாம் போர்டு எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. இதிலே இன்னும் நிறைய பிரான்ச் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிரான்ச்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு வால் இருக்குங்களா அது வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. இதான் நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்ரெஸரு. இந்த கம்ப்ரெஸர் வந்து நம்மளுக்கு 25 kg வரைக்கும் ப்ரெஷர் நம்மளுக்கு கொடுக்குங்க. இது ஹெவி கம்ப்ரெஸரு. கெமிக்கல் க்ளீனிங்கும் இது தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டீம் ப்ளோயிங்க்கு இதான் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் நம்மளுக்கு கார்ட்போர்ட் பிளாஸ்டிங் இப்போ கொடுத்துருக்காங்க, இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதான் கம்ப்ரெஸரோட டிஸ்சார்ஜ். இதுலேருந்து தான் நம்ம ப்ரெஷர் அவுட் ஆகிட்டு நம்ம பைப் லைனோட இன்லெட்டுக்கு போவோம். இவர் தான் அது ஆப்ரேட்டர் அவங்க, கேட்டர் பில்லரு. இது மெக்கானிக்கும் இவங்க தான், இவங்களே கம்ப்ரெஸரில் எந்த ஒரு ரிப்பேர் வந்தாலும் இவங்களே ஓப்பன் பண்ணி சரி பண்ணிவிட்டு திரும்ப கம்ப்ரெஸர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வெல் நாலேஜ்டு பர்சன் நைஜீரியா இவங்க. இவங்க வந்து கம்ப்ரெஸர் ஆப்ரேட்டர் வந்து ஒன்ஸ் நம்ம லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபஸ்ட்டு லைன் வாக் த்ரூ அவங்களும் பண்ணுவாங்க. வந்து எந்த லைன் பண்ணுறோமே அவங்க பிஎன்டிடி கொண்டு வந்து ஒரு தடவை அவங்களுக்கு காமிச்சு ஆகணும், ஏன்னா சர்க்கியூட் எவ்வளோ பெருசு, இல்லை ஏர் லாக் ஆக சான்ஸ் இருக்கா, வந்து அவங்க ஒரு தடவை எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எங்கெங்கே பிரான்ச் போகுது என்னன்ட்டு அவங்க பார்த்துட்டு ஏன் சிங்கிளில் பண்ணலாம் இல்லை ட்ரிபிளாக தான் பண்ணும். ஏன்னா அந்த பேஸ் பண்ணி நம்மளுக்கு பிரான்ச் அதிகமாக இருந்துச்சுன்னா சிங்கிள் டைமில் ஒன் அண்ட் டூ நம்மளால் பண்ண முடியாது. அதனால் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஓகே இது சின்ன வால்யூம் கம்மி தான், இல்லை 1 inch பைப்பு 2 inch பைப்பு ஒரே ஷாட்டில் அடிக்கலாம் அப்படின்னா அவங்க அடிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நம்மளுக்கு ப்ரெஷர் ஹோல்டிங் டைம் எல்லாத்தையும் அவங்க செட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி கம்ப்ரெஸர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ இது பிளாஸ்டிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த லைனு ஆல்ரெடி கம்ப்ரெஸர் ரன் ஆகிட்டு இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அங்கே பல்ஜ் ஆகுது அந்த பிளாஸ்டிங்கோட இது கார்ட்போர்ட் கூட. பார்த்துட்ருங்க உங்களுக்கு எப்படி பிளாஸ்ட் ஆகுன்ட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இதுலேயே நம்மளுக்கு வந்து எல்லா இது தட்டி பார்ட்டிகள் எல்லாமே வெளியே வந்துடும். இது மேக்ஸிமம் ஒரு 3-4 times பண்ணிங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் லைன். ஃபுல்லாக க்ளீன் ஆச்சு, வாட்டர் எதுவும் வரல பாருங்கள். ஃபுல்லாக வந்து மாய்ஸ்டரு ப்ளஸ்ஸு ஸ்டீம் மாதிரி நீங்கள் எடுக்குது. இவங்க தான் வந்து அந்த லைனை க்ளீன் பண்ணுற பர்சன். இவங்க ரெகுலராக இவங்க தான் அந்த ஃப்ளான்ச் லூஸ் பண்ணுறது, டைட் பண்ணுறது, ப்ளஸ் இவன் தான் அதில் வந்து இது ட்ரெயினடு பீப்புள். ஒரு ஆள் தான் அதில் இருக்கிறது. ப்ளஸ் இவங்க டீம்லாம் வேறு லைனு ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க வந்து ஒரு டீம் இங்கே எங்கேஜ் பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் டீம் எல்லாமே வேறு லைனுக்கு நாளைக்கு என்ன பண்ண போகிறோமே அதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ளஸ்ஸு இவன் தான் வந்து ஃபிட்டரு,
நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து கார்ட்போர்டெலாம் கட் பண்ணிவிட்டு என்ன ஃப்ளான்ச்சு என்ன ரிங் ஃப்ளான்ச் வேணுமோ என்ன டைப்பில் வேணும் எத்தனை பிளைண்டு போடணும் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து இவங்க நாளைக்குள்ளதை வந்து இன்றைக்கே பிளான் பண்ணி நாளைக்கு எத்தனை டார்கெட் இருக்கோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணி ஆகணும். அதனால் ஸோ ஒரு ஒரு டீம் வந்தையும் ஒரு ஒரு ஒர்க்கில் வந்து என்கரேஜ் பண்ணி வச்சுருப்போம் எப்பயும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ராக்ரெஸும் ஷார்ட்டாக எடுக்க முடியும், நம்ம எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஒர்க் நல்லா பண்ணிகிட்ருக்க முடியும். ஸோ இவங்க எல்லாமே மேக்ஸிமம் நைஜீரியன்ஸ் தான், எல்லாம் லோக்கல் காய்ஸ் தான், நம்ம தான் ட்ரெயின் அப் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ காய்ஸ்.